யாழ் கரபட்டியை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி பரவி பாஞ்சாறை நிரந்தர பதிப்பிடமாகவும் உதயநகர கிழக்கை தற்போதைய பதிப்பிடமாகவும் கொண்ட ஞானப்பிரகாசம் செல்வரட்னம் அவர்கள் 16/9/2021 வியாழக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். அன்னார் காலம் சென்றவர்களான ஞானப்பிரகாசம் கனகம்மா தம்பதிகளின் அன்பு புதல்வரும் காலம் சென்றவர்களான மாசிலாமணி வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகனும் கமலா அவர்களின் அன்பு கணவரும் சோபனா லண்டன், வினோஜா லண்டன், வினோத் சுவிட்சர்லாந்து, ஜியந்தரூபன் சமருத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் கரைச்சி, வினோட் அக்ஷலா ஆசிரியை கிளிநொச்சி கனகபுரம் மகா வித்தியாலயம், இந்திரி தவசிகா உதவி விரிவுரையாளர் பொறியியல் பீடம் யாழ் பல்கலைக்கழகம் ஆகியோரது பாசமிகு தந்தையும் செல்வதர்ஷினி லண்டன் அவர்களது அன்பு சகோதரரும் பரமேஸ்வரன் லண்டன் அவர்களின் அன்பு மைத்துனரும் பகீரதன் லண்டன், துவாரகன் லண்டன், ராஜ் வினோத் உதவி திட்டமிடல் பணிப்பாளர் கண்டாவளை, சுஜிதா யாழ் பல்கலைக்கழகம் ஆகியோரது அன்பு மாமனாரும் லண்டனைச் சேர்ந்த மிதுருஷிகா லாதுஷன் திஷ்மிகா ஆகியோரின் அருமை தாய் மாமனும் கிருஷி சப்தனி கிருஷ்ணா ஜனர்சி யுதிஷ்கா ஆகியோரின் பாசமிகு பேரனும் யோகராஜா பிரான்ஸ் சிவராஜா தொழிலதிபர் கிளிநொச்சி வைத்தியர் குகராஜா வைத்திய அதிகாரி மாவட்ட பொது வைத்தியசாலை கிளிநொச்சி வைத்தியர் தவராசா முகம் தாடை என்பது சத்திர சிகிச்சை நிபுணர் யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர் ஜீராசா பொறுப்பு வைத்திய அதிகாரி மலேரியா தடுப்பு இயக்கம் உளநல பிரிவு மாவட்ட பொது வைத்தியசாலை கிளிநொச்சி ஆகியோரது பாசமிகு அத்தானும் உமாஜி ஆசிரியை யாழினி சரோஜினி தாதிய சகோதரி வைத்தியர் மதுவந்தி பல் வைத்தியர் மாவட்ட பொது வைத்தியசாலை கிளிநொச்சி நவலட்சுமி சம்பத் வங்கி திருகோணமலை ஆகியோரது உடன்பிரபா சகோதரரும் ரேணுஜன் பொறியியல் பீடமானவன் மொரட்டுவ பல்கலைக்கழகம் ஹோசாயினி சாருஜன் சாத்வீகன் சாரஞ்சன் மித்ரா பைரவி தெய்வீகன் சயந்தவி யதோஷன் ஓவியா வித்தகி மிதுர்னா ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஆவார். அன்னாரது இறுதிக்கிரிகள் 19/9/2021 ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெறும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மருமகன் ராஜ் வினோத் 9477-15-788-4 உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.